சாண்டலியனின் யவனராணி. இந்த யவனராணி நாவலில் இதுவரைக்கும் நம்ம மொத்தமாக 49 சாப்டர்ஸ் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 50 52 வரை மொத்தம் 3 சாப்டர்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி தான் என்னோடய வீடியோவை நீங்கள் முத முதல்ல கேட்குறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் போட்டிருக்க 49 சாப்டர்ஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். குடிசைக்குள்ளே யவனராணி தான் இருக்க போகிறா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி வந்த சமணத்துறவி கரிகால சோழனை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. கரிகால சோழனும் சமணத்துறவியும் யதார்த்தமாக சந்திச்சுக்கிட்டதுனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசியல் நிலவரங்களை பேசிக்கிறாங்க. அப்போ யவனராணிக்கு முடி சுட்டுறதுல பிரம்மானந்தரியே இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு அப்படின்னு கரிகாலன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காண்டி சமணத்துறவி வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மீனவ பெண் அந்த குடிசைக்குள்ளே வரான். பார்க்கறதுக்கு மா நிறமாக இருக்கா. அந்த பொண்ணு வந்து உள்ளே நுழைஞ்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். யார் இந்த பொண்ணு அப்படின்னு இவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு தொப்புன்னு குப்புற விழுந்துடுறான். அவள் முதுகில் கத்தி குத்திருக்கு. இதை பார்த்து ரெண்டு பேரும் ரொம்ப பயப்படுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியல. இது வரைக்கும் நம்ம போன பகுதியில் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பொண்ணோட முதுகில் கத்தி குத்திருக்கதை பார்த்து ரெண்டு பேரும் அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட முகத்தை பார்க்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஆர்வம் இருந்தாலும் முதல்ல உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை உருவி எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு துணியை வச்சு ரெண்டு பேரும் அமுக்குறாங்க. இன்னொரு துணியை வச்சு ரத்தம் பெருசாக வெளியில் வராமல் கொஞ்சம் கட்டும் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை மெல்ல திருப்பி பக்கத்தில் இருந்த தண்ணி எடுத்து அவ முகத்தில் தெளித்து அவளோட முகத்தை நல்லா தொடச்சி விடுறாரு சமணத்துறவி. அப்படி தொடக்கும் போது தான் கையில் பிசு பிசுப்பாக ஏதோ ஒட்டுற மாதிரி அவருக்கு புரியுது. உடனே அந்த பொண்ணோட கை கால் எல்லாத்தையுமே தடவி பார்க்குறாரு. சமணத்துறவி ஒரு பொண்ணோட கையையும் காலையும் இப்படி தடவுறதை பார்த்து கரிகால சோழனுக்கு கோவம் வருது. நீ பெரிய துறவி, காவியுடைய கலட்டவே மாட்டேன் அப்படின்லாம் சொன்ன, இப்போ நீ என்ன வேலை பார்க்குற தெரியுதா அப்படின்னு கோவப்படுறாரு. அவசரப்படாதீங்க மன்னரே, இது இந்த பொண்ணோட உண்மையான நிறம் இல்லை, செம்பருத்தி சாறு பூசிட்டு வந்திருக்கா. இங்கே பாருங்க என் கையெல்லாம் பயன்படுத்தி உண்மையான நேரத்தை மறைச்சிட்டு இந்த பொண்ணு வந்திருக்கா. இந்த பொண்ணு யாராக இருக்குன்னு ரெண்டு பேர் யோசனை பண்ணிகிட்டு இருக்கையில் சமணத்துறவிக்கு ஒரு நினப்பு வருது. வேக வேகமாக பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து முகத்தை நல்லா தெளித்து இருக்கிற எல்லா செம்பருத்தி சாரையும் தொடச்சி எடுத்து பார்த்தா அது யவனராணி. மன்னரே, இது யாருன்னு தெரியுதா? இவங்களுக்கு முடி சுட்டுறதுக்கு தான் பிரம்மானந்தர் ரொம்ப விருப்பமாக இருக்காரு. இவங்க தான் யவனராணி. கரிகால சோழனுக்கு யவனராணின்னு ஒரு பேரை தான் கேள்விப்பட்டிருப்பாரு. இது வரைக்கும் நேரில் பார்த்துருக்க மாட்டாரு. அப்போ தான் முத முதல்ல யவனராணியும் கரிகால சோழனும் சந்திச்சுக்கிறாங்க. சமணத்துறவியே, இவங்க எப்படி இங்கே? இவங்களை சந்திக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் வந்த இடத்துல உங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது யவனராணி கொஞ்சம் கண்ணு முழிக்கிறான். தண்ணி தெளித்து முகத்தை நல்லா தொடச்சி விட்டதுனால அவளோட உண்மையான அழகு வெளியில் தெரியுது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. கரிகால சோழனை பார்த்து கொஞ்சமாக சிரிச்சுட்டு, நான் இந்த இடத்துல சமணத்துறவியை தான் எதிர்பார்த்தேன். ஆனால் மன்னரை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் மன்னரே, என்னை துரத்திட்டு வந்தவங்க, என்னை குத்துனவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. எப்படியாவது இந்த இடத்துலேருந்து நம்ம ரொம்ப வேகமாக கிளம்பணும்னு அவசரப்படுத்துகிறான். யவனராணி மேலே கத்தியை வீச இங்கே யாருக்கு தைரியம் இருக்குது? கத்தியில் யவன சின்னம் தான் பொறிச்சிருக்கு. யவனர்கள் உங்களை எப்படியும் எதுவும் செய்ய மாட்டாங்க தானேன்னு தன்னோட சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறா சமணத்துறவி. இதை கேட்டு சிரித்த யவனராணி, யவன ராணியாக இருந்தால் கொல்ல மாட்டாங்க. நான் தான் மீனவ பெண் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேன்ல. நான் அந்த வசந்த மாளிகையிலேருந்து மறைஞ்சு மறைஞ்சு வர்றத டைபீரியஸ் பார்த்துட்டான். அங்கே இருந்து வீசின கத்தி என் தோளில் பட்டுருச்சு. மீனவ பெண் நினச்சிதான் வீசினானா, இல்லை நான் யவனராணின்னு தெரிஞ்சுதான் வீசினானான்னு எனக்கு தெரியல. நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என்னை துரத்துக்கிட்டு சில வீரர்கள் வந்தாங்க. நான் அவங்கள அந்த பக்கம் இந்த பக்கம்னு போக்கு காமிச்சிட்டு இந்த குடிசைக்குள்ளே வந்தேன். நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே வெளியில் பேச்சுக்குரல், சலசலப்பு, வீரர்கள் நடமாடுற மாதிரி தெரியுது. உடனே வேகமாக இருந்த கரிகால சோழன், சமணத்துறவியே, யவனராணியால் நடக்கவே முடியாது. அவங்கள தூக்கிக்கிட்டு பின்னாடி ஒரு பாதை அமைச்சு தரேன், நீ வெளியில் போ, நான் வர வீரர்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கரிகால சோழனை தனியாக விட்டுட்டு போக சமணத்துறவிக்கு மனசு வரல. இன்னொன்று, நான் சமண துறவி. துறவி எப்படி ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிறது? யாராவது பார்த்தா என்னை என்ன நினைப்பாங்க? ஒன்று பண்ணலாம், கரிகால சோழரே, நீங்கள் யவனராணியை தூக்கிக்கிட்டு பின்பக்கமாக போங்க, நான் வர வீரர்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பேசுறதுக்கு நேரம் இல்லை சமணத்துறவியே, முதல்ல கிளம்பு அப்படின்னு யவனராணியை தூக்கி சமணத்துறவி தோளில் போட்டுட்டு நட அப்படின்னு கத்தியால் கிழிச்சு பின்பக்கமாக ஒரு பாதை உருவாக்கி கொடுக்குறாரு. பக்கத்தில் இருக்கிற சுங்கசாவடியில் போய் மறைஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறாரு. மன்னர் சொன்னதுக்கப்புறம் மீற முடியுமா? சமணத்துறவி யவனராணியை தூக்கிக்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே கிளம்பிட்டாரு.
இந்த பக்கம் யவனராணியை துரத்திட்டு வந்த வீரர்கள் ஒவ்வொரு குடிசையா தேடுறாங்க. கடைசியில இந்த குடிசைக்குள்ள வரும்போது உள்ள ஒரு இளைஞன் இருக்கிறத பார்த்து அவன் கையில கத்தியோட சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கிறதையும் பார்த்து வீரர்கள் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பெருசா சண்டை நடக்குது. ஒரு நாலஞ்சு வீரர்கள் முதல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போக போக நிறைய பேர் வராங்க. கரிகால சோழனால இத்தனை பேரை சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு பின்பக்க வழியா தப்பிச்சு போறாரு. பின்னாடியும் துரத்திக்கிட்டே போறாங்க. அங்கே இருந்த அந்த மீனவ ஆட்கள் கிட்ட இப்படி ஒருத்தரை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரிகால சோழனை அங்கே இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது. யாரை தேடுறோன்னே தெரியாமல் அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேலே இருக்கிறவங்க கரிகால சோழனை தேடிட்டு இருக்காங்க. மனுஷன் எங்கே போனானே தெரியல. அவங்களும் சுற்றி இருக்கிற எல்லா பக்கமும் தேடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கவே முடியல. இது என்னடா மாயாஜாலமாக இருக்குதுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க. இங்கே சமணத்துறவி அந்த சுங்க சாவடியில் கரிகாலன் சொன்னது மாதிரியே அங்கே இருந்த ஒரு பெரிய அறை இருட்டாக இருக்குது. அந்த அறைக்குள்ளே நிறைய பொதி மூட்டைகள்லாம் நிறையா இருக்குது. அது வந்து ஒரு பஞ்சு மூட்டை. வணிகர்கள் வந்து மூட்டையை இறக்கி வைக்கிற இடங்கள். அங்கே யவனராணியை ஒரு இடத்துல மறைச்சி வச்சு அவங்க மேலே சில பஞ்சு மூட்டைகளை வச்சு மறைச்சிட்டு இவனும் பஞ்சு மூட்டைக்கு அடியில் மறைஞ்சு ஒரு ஓட்ட வழியாக வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கான். கரிகால சோழனை ரொம்ப நேரமாக தேடி கிடைக்காததுனால அங்கே எல்லாரோட பார்வையும் சுங்கசாவடி மேலே விழுகுது. சரி, அங்கே போய் தேடலாம் அப்படின்னு சில வீரர்கள் இங்கேயும் வராங்க. இதை கவனித்த சமணத்துறவிக்கு ரொம்ப பயமாயிருச்சு. யவனராணி மேலே இன்னும் ரெண்டு பொதி மூட்டைகளை வச்சு பத்திரப்படுத்திட்டு அவனும் நல்லா ஒளிஞ்சுக்கிறான். உள்ள சில வீரர்களும் நிறைய மீனவர்களும் வந்து அங்கங்கே தேடுறாங்க. சில பொதி மூட்டைகளையும் பிரட்டி போட்டு பார்க்குறாங்க. சமணத்துறவியோட அதிர்ஷ்டமா இல்லை யவனராணியோட அதிர்ஷ்டமானு தெரில, ரெண்டு பேரும் அவங்க கையில் மாட்டலை. கொஞ்ச நேரம் அந்த சுங்கசாவடியில் தேடிட்டு அங்கே இருந்த எல்லாரும் வேறு இடத்துல தேடலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. அவங்க போன கொஞ்சம் நேரத்தில் சமணத்துறவி கொஞ்சமாக மூட்டையை விலக்கி பார்க்கும்போது அவனை சுற்றி வேற கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அங்கே இருக்கிறவங்கள பார்க்க முடியல. போர்வையெல்லாம் சுற்றி ஆனால் பெரிய பெரிய ஆட்களாக நிறைய நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் பார்க்க பெருசாக இருந்தார், ஆனால் முகம் சரியாக தெரியல. ஒரு போர்வையை கொடுத்து உன்னை உடம்ப சுற்றிக்க, அப்படியே இன்னொரு போர்வையை இன்னொரு வீரன் கிட்ட கொடுத்து அந்த பொண்ணோட உடம்பையும் சுற்றி அந்த பொண்ணை நடக்க வச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குரலை கேட்கும் போது சமணத்துறவிக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட குரல் மாதிரி தான் தெரியுது. ஒரு ஆள் மேலே சந்தேகம் வருது, இவராக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் அவர் பூம்புகார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படின்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் அமைதியாகவே இருக்கான். ஆனால் கண்டிப்பாக யவன நாட்டு ஆட்கள் கிடையாது, நம்மளோட எதிரிகள் கிடையாது. ஒருவேளை எழுஞ்சலையனாக இருக்குமோ, இல்லை பிரம்மானந்தர் அனுப்பின ஆட்களாக இருக்குமோ, இப்படின்னு மனசுக்குள்ளேயே சில கேள்விகளை சமணத்துறவை கேட்டுக்கிட்டாலும் அமைதியாகவே நடந்து போகிறாரு. யவனராணியால் நடக்க முடியாது, அவங்க காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல யவனராணி, யாரும் என்னை தூக்க வேணாம், எனக்கு இப்போ ரத்தம் நின்றுச்சு, என்னால் நடந்து வர முடியும், நான் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்கிறான். கலங்கரை விளக்கம் எங்கெங்கே படுதோ அந்த வெளிச்சத்துக்கெல்லாம் போகாமல் இருட்டு மறைவிலேயே அந்த கும்பல் நடத்தி கூட்டிகிட்டு போகுது இவங்க ரெண்டு பேர்த்தையும். கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு படித்துறை வருது. பக்கத்தில் நிறைய கப்பல்கள் இருக்கும், மொத்தம் 11 கப்பல் இருக்குது. கப்பல்கள்னால் பெரிய கப்பல்கள் இல்லை, சின்ன சின்ன படகுகள். ஆனால் அதை பார்த்த உடனே சமணத்துறவைக்கு புரிஞ்சிருச்சு, இது வழியாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்கட்டு. ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, போகிற வழியில் ஒரு சுங்கசாவடி இருக்குது, அதை கடந்து தான் போகணும், வேறு வழியே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு யோசிச்சிட்ருக்காரு. கொஞ்சம் நேரம் சரசரன்னு வேலைகள் நடக்குது. கொஞ்சம் பேர் வணிகர்களோட உழைக்கு மாறுறாங்க. ஒரே கப்பலுக்கு ரெண்டு வணிகர்கள்னு பிரிஞ்சு பிரிஞ்சு உட்காடுறாங்க. மீதை இருக்கிறவங்க கப்பலோட அடிப்பகுதியில் உட்கார வச்சா அவங்களுக்கு மேலே பொதி மூட்டைகளை வச்சிடுறாங்க. இதே மாதிரி சமணத்துறவியை ஒரு கப்பல்லையும் யவனராணியை ஒரு கப்பல்லையும் வச்சு மறைச்சிடுறாங்க. கப்பல் மெதுவாக நகர ஆரம்பிக்குது. சமணத்துறவி பயந்த மாதிரி அந்த சோதனை கூடமும் வருது. அப்போ அந்த கப்பல்லேருந்து ஒரு வணிகன் மட்டும் எழுந்து போய் அந்த 10 கப்பல் போகிறதுக்கான அனுமதி சீட்டை அங்கே இருந்த சோதனை கூட தலைவன்கிட்ட கொடுக்குறான். அவனும் 10 கப்பல் தான் இருக்கா அப்படிங்கிறத சோதிச்சு பார்த்துட்டு குறுக்க ரெண்டு கேள்வி கேட்குறா, என்ன கொண்டு போகிறீங்க, எந்த இடத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு சோதனை பண்ணி அனுப்பியும் வச்சிடறான். இதெல்லாம் அந்த படகோட ஓட்ட வழியாக கவனிச்சிட்டு இருந்த சமணத்துறவைக்கு ரொம்பவே ஆச்சரியம். இவ்வளோ பக்காவாக திட்டம் தீட்டி இவ்வளோ பாதுகாப்பாக நம்மளையும் யவனராணியையும் கூட்டிகிட்டு போகிறான்னா கண்டிப்பாக இளஞ்சலியனாக தான் இருக்கும். யவனராணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அவன் தானே முதல்ல வருவான். ஆனால் அவன் பூம்புகார்லே இல்லை, எவன கப்பலில் எங்கேயும் நாடு கடத்தப்பட்டுட்டான்லாம் சொன்னாங்க, ஒருவேளை அவன் திரும்ப வந்துட்டானோ, இப்படி பல சிந்தனையில் சமணத்துறவை இருக்க அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அது ஒரு தோப்பு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நிப்பாட்டி எல்லோரும் இறங்க வைக்கிறாங்க.
அந்த தோப்புக்குள்ளே கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே ஒரு பெரிய மாளிகை வருது. அந்த மாளிகையை பார்த்த உடனேயே யவன ராணிக்கு அவங்கள அறியாமையே ஒரு சிரிப்பு. முதல் முதலாக இளஞ்சலியன் யவன ராணியை கடற்கரையிலேருந்து தூக்கிட்டு போய் வச்சுருந்த அவனோட மாளிகை தான் இது. இதை பார்த்த உடனேயே அவங்களே அறியாமையே ஒரு சந்தோஷம். இதை கவனித்த சமணத்துறவி, உங்களுக்கு இந்த மாளிகை முன்னாடியே தெரியுமா? எனக்கே இந்த தோட்டத்துக்குள்ளே இப்படி ஒரு மாளிகை இருக்கிறது தெரியாது. ஏன்னா நான் துறவியாகி மடத்துக்கு போனதுக்கப்புறம் பூம்புகாருக்கு வரவே இல்லை. ஆனால் நீங்கள் பூம்புகாருக்கு வந்தே கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளே இந்த அரண்மனையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இது யாரோட அரண்மனைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, இது சோழப்படை தலைவன் இளஞ்சலியனோட மாளிகை. அப்படியா? அப்போ இது இளஞ்சலியனோட மாளிகைனா இப்போ யார்கிட்ட இது இருக்குன்னு தெரியலையே, வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு யவனராணியை கூட்டிக்கிட்ட சமணத்துறவி உள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாரு. உள்ளே போன யவனராணிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா மாளிகை முன்ன பார்த்த மாதிரி இல்லை. மாளிகை முழுசாகவே போர்க்கவசங்கள், வாட்கள், வேல்கள், வணிகர்கள் போடுற உடை, முண்டாசு, பொதிமூட்டை, கணக்கு எழுதுகிற நோட்டு, இப்படி வித்தியாச வித்தியாசமான பொருட்களாக இருக்குது. கொஞ்ச தூரம் அப்படி நடந்து போயிட்டே இருக்கலே, நிறைய வீரர்கள் அங்கங்கே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நடந்து போகிறாங்க. மாடிக்கு மேலே ஒருத்தரோட குரல் கேட்குது. அவர் எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டே இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் இவங்க எல்லாரோட தலைவர். இவங்களை இப்போ கூட்டிகிட்டு வந்தாங்கள அந்த வீரர்களோட தலைவர். அப்போ அவரை பார்த்த உடனேயே சமண துறவிக்கு புரிஞ்சிருது, இது இவர் தான் அப்படின்ட்டு. இவரால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும். டைபீரியஸ் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுற தைரியம் இவர் ஒருத்தருக்கு தான் இருக்குது அப்படின்னு மனசார பாராட்டுறான். ஆனால் அவரதுக்கு இங்கே வந்தார். இங்கே இவர் இருக்கிறது மட்டும் டைபீரியஸ்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகிறது? இதையெல்லாம் யோசித்த சமணத்துறவிக்கு தலையே சுற்றிடுச்சு. அந்த மாடிப்படியில் நிற்கிற அந்த மனுஷன் யார்? அவர் ஏன் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வரணும்? டைபீரியஸ்க்கு எதிரியான அந்த மனுஷன் யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பகுதியை படிக்கும் போது எனக்கு இவராக தான் இருக்கும்னு நான் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருந்திருக்கும். என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். உங்களை மாதிரியே கதை பிரியர்கள் யாராவது இருந்தாங்கனாவோ, இல்லை புத்தகங்கள் படிக்க நேரம் இல்லாத உங்கள் நண்பர்களுக்கோ என்னோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நான் உங்கள் அருவி.